Hi guys, welcome to my channel. இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலாறு. இன்னைக்கு நம்ம நம்மளோட பாண்டிச்சேரியில் டிகே குமரன் ஸ்டோர்ஸில் உள்ள சூப்பரான பட்டர்ஃப்ளைல உள்ள குக்வேர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ இயர் எண்டு நியூ இயர்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை ப்ராண்டில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நிஜமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து இருக்குது. பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய அந்த பட்டர்ஃப்ளை ப்ராண்டில் உள்ள குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் குக்கரில் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பட்டர்ஃப்ளை பிராண்டை சூஸ் பண்ணுங்க. நீங்கள் வந்து மணி பட்ஜெட்டுக்குள்ளே வந்து நமக்கு தேவைப்படுற மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கலாம். ஜென்ரல் அலுமினியத்தில் உள்ள குக்கர் தானே வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை ப்ராண்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து குக்கர் வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன கெப்பாசிட்டியில், என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளையில் பட்டர்ஃப்ளை க்யூட் அப்படின்ற ஒரு ஹண்டி டைப்பில் உள்ள ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ குவாலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வந்து அடிப்பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிப்பிடிக்காத வகையில் நல்லா அந்த சாண்ட்விச் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அடிப்பிடிக்காது. ஸோ நம்ம இண்டக்ஷன்லேயே வச்சு குக் பண்ணால் கூட எந்தவித டேமேஜுமே ஆகாத அளவுக்கு நல்ல ஒரு திக்காக அண்ட் நல்ல ஹெவி வெயிட்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1290 ருபீஸ்க்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அவசரத்தில் வந்து நம்ம சாதம்லாம் வைக்கிறதுக்கு, அதே மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் குக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் குக்கர், 5 லிட்டர் குக்கரை தூக்கி வச்சுட்டு இருக்காமல் இந்த மாதிரி மினி சைஸில் உள்ள இந்த மாதிரி 2 லிட்டர் 1.5 லிட்டர்ஸ் இந்த மாதிரி கெப்பாசிட்டி வந்து நம்ம குக்கர் வந்து வாங்கி வச்சுக்கலாம். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ப்ளூ லைனில் உள்ள ஒரு 2 லிட்டர் கெப்பாசிட்டியில் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைப்பில் உள்ள குக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மாதிரி நம்ம வந்து ஹண்டி டைப்பில் பார்த்தோம்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டைப்பில் ரொம்ப ரொம்ப ஒரு காம்பாக்டான ஒரு சைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாண்ட்விச் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இண்டக்ஷன் வச்சு குக் பண்ணும்போது கூட நமக்கு வந்து அடிப்பிடிக்காது, டென்ஷன் ஃப்ரீயாக வந்து குக் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஒரு ஸ்மால் ஃபேமிலியாக இருக்காங்க, இல்லை ஒரு கப்பிள்ஸ் வந்திருக்காங்க, இல்லை ஒரு வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குக்கர்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராகும். ஜென்ரலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள ப்ரெஷர் குக்கர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நிறைய பேர் தெரியும், அலுமினியத்தை விட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து எப்போதுமே ப்ரைஸ் வந்து அதிகம். பட் இப்போ இந்த ஆஃபர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான ப்ரைஸில் வச்சுருக்காங்க. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 4100 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. பட் ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா 1325 ருபீஸ்க்கு இருக்குது. ஸோ தாராளமாக வாங்கலாம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து வச்சுருக்காங்க, 3 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், 2 பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில் மஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 லிட்டரில் ஒரு குக்கர், இந்த மாதிரி 2 லிட்டர் இல்லை ஒரு 1.5 லிட்டர் இது இருந்தாவே போதும், ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து காம்பாக்டாக கரெக்டாக வந்து செட் ஆகும். இல்லை எனக்கு வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வருவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மஸ்ட்டாக வந்து ஒரு 5 லிட்டரில் ஒரு ப்ரெஷர் குக்கர், இந்த மாதிரி ஒன்று 3 லிட்டர் இல்லைன்னா 2.5 லிட்டர்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 2 குக்கர் இல்லை ஒரு 3 குக்கர் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட வேலையும் வந்து ஈஸியாக முடியும், ரொம்ப ரொம்ப நமக்கு டென்ஷன் ஃப்ரீயாக வந்து நம்ம சமைக்க முடியும். இது வந்து ஒரு நார்மல் டைப்பில் உள்ள ஒரு ப்ரெஷர் குக்கர் தான், அந்த ஹெவி பேஸ்லேயே வருது, 3 லிட்டர் கெப்பாசிட்டியில். ரெடிமே வந்து நல்ல திக்காக நல்ல ஹெவி வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிலிக்கான் பேஸில் நல்ல டைட்டாகவே இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கேஸ்கெட்டுமே நமக்கு லைஃப் வந்து நல்லாவே கொடுக்கும். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ப்ரைஸ் வந்து ஹையாக தான் இருக்கும். பட் இப்போது இந்த டைமில் பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சிலே வச்சுருக்காங்க. அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ப்ளூ லைனில் உள்ள ஒரு ப்ரெஷர் பேன். ஸோ நம்ம புலாவ் இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்போதுமே நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி ப்ரெஷர் பேனாக இருக்கணும், இல்லைனா ஒரு ஹண்டி பேஸில் இருக்க மாதிரி ஒரு குக்கராக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ரைஸ் வந்து நல்லா குக் ஆகி அந்த பொல பொலன்ற மாதிரி அந்த ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும், நம்ம குழம்புலாம் வச்சுக்கலாம், கிரேவியெல்லாம் செஞ்சுக்கலாம், புலாவ் அந்த மாதிரி வச்சுக்கலாம், ஏதாச்சும் வேக வைக்கிறோம் அப்படின்னா வச்சுக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப ஹைட்டில் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக வேணும், ப்ரெஷர் பேன் மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து சூஸ் பண்ணலாம். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 3.5 லிட்டர்ஸ். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் ப்ரெஷர் பேன் டைப்பில் உள்ள 4.5 லிட்டர் கெப்பாசிட்டியில் உள்ள ஒரு ப்ரெஷர் பேன் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2050 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நிறைய குவான்டிட்டியில் சாதமோ இல்லை காய்கறி பருப்பு அதெல்லாமே கூட வேக வச்சுக்க முடியும். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை க்யூட்டில் உள்ள ஒரு ஹண்டி டைப்பில் உள்ள ஒரு ப்ரெஷர் குக்கர். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 5.5 லிட்டர்ஸ்.
இதோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1820 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எங்கே போய் செக் பண்ணாலும் வாங்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப நானே இங்கேருந்து போகும்போது குக்கர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற பிளானில் தான் இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபர் டைமை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலுமினியம் வேண்டாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நமக்கு வாங்கி வச்சுக்கலாம், நமக்கு லைஃப் வந்து நல்லாவே கிடைக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ப்ளூ லைனில் உள்ள ஒரு 7.5 லிட்டரில் உள்ள ஒரு ப்ரெஷர் குக்கர் பார்த்திங்கன்னா 2410 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. நிறையா இருக்குங்க, நிறைய கெஸ்ட்லாம் வர்றாங்க அப்படின்னா நிறைய குவான்டிட்டியில் சமைக்கிறதுக்கு இந்த குக்கர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அதே மாதிரி வீட்டில் இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்குமே இந்த மாதிரி குக்கர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெஷர் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து அலுமினியத்தில் தான் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே கிடைக்குது. இது வந்து பட்டர்ஃப்ளை ப்ளூ லைனில் உள்ள ஒரு 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் உள்ள ஒரு ப்ரெஷர் குக்கர். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2675 ருபீஸ்க்கு வருது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி பேஸ் வந்து அந்த சாண்ட்விச் பாட்டம்னு சொல்லுவாங்களா அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இண்டக்ஷனில் வச்சு கூட குக் பண்ணலாம். ஸோ நம்ம டென்ஷன் ஃப்ரீயாக குக் பண்ண முடியும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தாட்டு இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சு சமைச்சா அடி பிடிச்சிரும், டக்குன்னு வந்து சமைச்சிட்டு இருக்கும்போதே கலரிட்டு இருக்கும்போதே அடியில் பிடிச்சிரும், இல்லை அந்த கலர் மாறிடும் அப்படின்னு. இல்லை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் குக்கர்ஸில் வந்து இந்த மாதிரி சாண்ட்விச் பேஸ் வந்து கொடுத்துறதுனால நமக்கு வந்து அடி பிடிக்காது, ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அல்ட்ரா பிராண்டில் உள்ள ஒரு டயட் குக்கர். டயட் குக்கரை குக்கரில் என்ன டயட் அப்படின்னு இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இதில் வந்து நிஜமாக வந்து டயட் இருக்கிறதுக்கு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடித்து சாப்பிட்ற சாதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சத்து வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்க இந்த ஹெக்டிக் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்கு டைமே கிடையாது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சாதம் வடிக்கிறதுக்குள்ள ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாச் ரிமூவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நம்ம ஒன்ஸ் குக் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை எடுக்கும்போது அதில் உள்ள அந்த தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு வடித்த சாதம் மாதிரியே ட்ரையான சாதம் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த மெஷரிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம அரிசி வச்சு நம்ம வந்து அஷ்வல் எப்போதும் கூட நம்ம ரைஸ் வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இந்த ரைஸ் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ரெகுலராக வந்து நம்ம ப்ரெஷர் குக்கர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி எல்லா விதமான தேவைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2555 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹண்டி டைப் பேஸில் கூட இருக்குது, அதுவுமே பார்க்கலாம். அல்ட்ரா பிராண்டில் உள்ள ஒரு குக்கர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்டி பேஸ்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த பிளேட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டீம் பிளேட்டு. ஸோ இதுலேயுமே நம்ம ரைஸ் வச்சுட்டு நம்ம ஏதாச்சும் பாத்திரம் வந்து இப்போது இன்செக்டர் அப்படின்ட்டு இன்செக்ட்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நம்ம குக்கருக்குள்ளே வைக்கிறதுக்கும் தனியாக வந்து பாத்திரம் செப்பரேட்டாக கூட கிடைக்குது. நம்ம அது மாதிரி கூட வாங்கி வச்சு இதில் நம்ம வந்து சாதம்லாம் வடிச்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம எல்லா விதமான தேவைக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியான அந்த சாண்ட்விச் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த பாட்டம்ஸ் அதனால் அடி பிடிக்காது. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 8 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3595 ருபீஸ்க்கு கிடைக்குது. ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி குக்கர்ஸில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பிராண்டில் உள்ள ஒரு ப்ரெஷர் குக்கர். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த விசிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்னில் இருக்கும், பட் இந்த அல்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விசில் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரெஷர் பேன் டைப்பில் இருக்கிறதுனால நம்ம எல்லா விதமான திங்ஸுமே வந்து இதில் எல்லா விதமான குக்கிங்ஸுமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். கிரேவி வைக்கிறது, இல்லை குழம்பு வைக்கிறது, இல்லை புலாவெல்லாம் செய்யணும், இல்லை சாதம் வடிக்கணும், எல்லா விதமான பர்பஸ்க்குமே இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நிறையா இருக்கிறதுனால நமக்கு வந்து கரெக்டான அந்த ஸ்பேஸ் எடுத்து ஈவனாக குக் ஆகும். இது வந்து 304 கிரேட் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர். ஸோ அதனால் வந்து நமக்கு பேஸ் வந்து நல்லா இன்னும் ஹெவியாக இருக்கும், லைஃப்மே நல்லா கிடைக்கும், குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து அல்ட்ரா பிராண்டில் உள்ள ஒரு மினி ப்ரெஷர் பேன். ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1995 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ இதே டி கே குமரன் ஸ்டோர்ஸில் உள்ள ஃப்ரிட்ஜ் டூர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட வாஷிங் மிஷினில் சூப்பர் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க மாதிரி வாஷிங் மிஷின் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்படி என்ன வாஷிங் மிஷினில் சூப்பர் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓவரால் இது வரைக்கும் நம்ம வீடியோவில் பார்த்த இந்த குக்வேர் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல் ஆல்ரெடி நிறைய ப்ரெஸ்டீஜில் உள்ள குக்வேர் கலெக்ஷன்ஸ்லாமே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக பட்டர்ஃப்ளைல உள்ள ப்ரெஷர் குக்கர்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த அல்ட்ரா பிராண்டுமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்காக நல்ல ஹெவி வெயிட்டில் அந்த சாண்ட்விச் பேஸ் எல்லாமே கொடுத்து நல்லா ஹெவியாக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் குக்வேர் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிராண்டட்ஸாக வாங்கி நீங்கள் ஒரே டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து வருஷம் வந்து நமக்கு நிறையவே கிடைக்கும் லைஃப். ஸோ அதனால் ஒரு டைம் நம்ம குக்கர் வாங்க
வாங்கும்போது நல்ல குவாலிட்டியாக நல்ல பிராண்டடில் இது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ஹெல்த் வைஸ் ரொம்பவே நல்லது, அதே மாதிரி லைஃபும் நல்லாவே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது மாதிரி இன்ஃபர்மேஷன் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் உடனே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் ஆன் மீனஸ் செட்டிநாடு சமையலறை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.